மக்களே வணக்கம். நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம சாப்பிடக்கூடிய தேங்காயை விடவும் தேங்காய் பூவில் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. அதிகப்படியான வைட்டமின் சி, வைட்டமின் B1, B3, B5, B6, பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் மற்றும் இரும்பு சத்து என ஏராளமான சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைந்திருக்கு தேங்காய் பூவில். இப்படி நிறைந்திருக்கக்கூடிய நிறைய சத்துக்களால் என்னென்ன நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்களை தேங்காய் பூ கொண்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் பண்ணக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒன்று, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறது. தேங்காய் பூவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் வளமாக இருக்கிறதுக்கு தேவையான வைட்டமின் சி, ஒமேகா 3, ஒமேகா 6 மற்றும் கொழுப்பு அமிலங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்க உதவி செய்கிறது. மேலும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைரஸ், பூஞ்சை எதிர்ப்பு, பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை வந்து அதிக அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டிருக்கு. இதன் காரணமாக பல்வேறு நோய் கிருமிகளிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேங்காய் பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்திகள் அதிகமாக நிறைந்திருக்கு. இரண்டு, செரிமான கோளாறுகளை வந்து நீக்குது. இந்த முளைவிட்ட தேங்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். எளிதாக ஜீரணிக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் செரிமானம் சார்ந்த தொந்தரவுகளான அஜீரணம், அசிடிட்டி, வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குணமாக்கும். இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்சத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை எளிதில் வந்து வெளியேற்றிடும். இதன் மூலமாக நமக்கு மலச்சிக்கலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கிடும். மூன்று, ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்குது. பொதுவாக தேங்காயில் இனிப்பு சத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் என்பதால் சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக இதை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவர்கள் பரிந்துரைப்பாங்க. ஆனால் இந்த முளைவிட்ட தேங்காய் பூ இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலினுடைய தூண்டி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவும். தேங்காய் தான் இனிப்பு சுவை கொண்டது. ஆனால் தேங்காய் பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதால எந்த பயமும் இல்லாமல் தேங்காய் பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம். நான்கு, புற்றுநோயை வந்து கட்டுப்படுத்துகிறது. தேங்காய் பூவில் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இது புற்றுநோய் கட்டிகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்றக்கூடிய ஒரு நச்சு கழிவுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக உடலிலிருந்து வெளியேற்றிடும். இதன் மூலமாக பல்வேறு விதமான புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வராமல் தடுக்கக்கூடியது தேங்காய் பூ. ஆறு, தைராய்டு சுரப்பு காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீக்குது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் மிக அதிக அளவிலோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு குறைவான அளவிலோ சுரக்கும். இப்படி சீரற்று சுரக்கக்கூடிய தைராய்டு ஹார்மோன்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீராக்கக்கூடிய ஆற்றல் தேங்காய் பூவுக்கு வந்து இருக்குது. மேலும் தைராய்டு சுரப்பில் இருக்கக்கூடிய செல்களை வந்து சீர்படுத்த தைராய்டு சுரப்பினுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க நீங்கள் தேங்காய் பூவை சாப்பிட்லாம். அதே இதே ஆரோக்கியத்துக்கு நீங்கள் தேங்காய் பூவை சாப்பிட்லாம். பொதுவாக தேங்காயில் சேச்சுரேட்டட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ராலை வந்து அதிக அளவில் இருப்பதனால எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் இது வந்து அதிகரிச்சிடும். ஆனால் முளைவிட்ட தேங்காய் பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்டிஎல் என்னக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைச்சி ஹெச்டிஎல் அப்படின்னு இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிச்சிடும். இதனால் நீங்கள் பயம் இல்லாமல் தேங்காய் பூவை சாப்பிடலாம். இதன் மூலமாக கொலஸ்ட்ரால் அளவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீராக இருப்பதோடு இதய ரத்த நாளங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடைப்பு ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடியதாகவும் தேங்காய் பூ வந்து விளங்குது. ஏழு, சிறுநீரக பிரச்சனை வந்து தீக்குது. தேங்காய் பூ சாப்பிடும்போது அது உடலில் அமில கார அளவு என்று சொல்லக்கூடிய பிஹெச் அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீராக வைக்க உதவுகிறது. உடலின் அமிலத்தன்மை காரணமாக உண்டாகக்கூடிய சிறுநீரக கற்கள் வராமலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பூ தடுக்கும். இது மட்டும் இல்லாமல் சிறுநீரக தொற்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிராகவும் சிறப்பாகவும் செயல்படக்கூடியது இந்த தேங்காய் பூ. மாதவிடாய் கோளாறுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீக்குது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று கடுமையான மாதவிடாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்தப்போக்கு கோளாறு. தேங்காய் பூவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதிக அளவு ரத்தப்போக்கு ஏற்படாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடுக்கும். இது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரோன் போன்ற ஹார்மோன்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுநிலைப்படுத்தி ஒழுங்கற்ற மாதவிடாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆற்றல் தேங்காய் பூவுக்கு வந்து இருக்கு. உடல் எடை குறைய நீங்கள் தேங்காய் பூவை சாப்பிடலாம். தேங்காயில் கலோரிகள் மற்றும் கொழுப்பு அதிகம் என்பதால் உடல் எடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிறவங்க தேங்காயை வந்து தவிர்ப்பது நல்லது. ஆனால் தேங்காய் பூவில் கலோரிகள் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவாக தான் இருக்கும். மாறாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ கரைச்சிரும். எனவே அதிக உடல் எடை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எந்தவித பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பூவை சாப்பிட்டு வரலாம். பத்து, சரும ஆரோக்கியத்துக்கு நீங்கள் தேங்காய் பூ சாப்பிடலாம். தேங்காய் பூவில் சருமத்துக்கு தேவையான ஒமேகா 3, ஒமேகா 6 போன்ற நல்ல கொழுப்பு அமிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. இதன் காரணமாக சருமம் வந்து பொலிவாக இருப்பதற்கு உதவி செய்யும். மேலும் சருமத்தில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளிகள், பருக்கள், தேமல் போன்ற பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கக்கூடியது இந்த தேங்காய் பூ.